வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில் ஆஸ்டாக் நம்பர் 14th வேர்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்டாக் நம்பர் 14th வேர்டு என்னென்னா இன்சால்வன்சி. ஸோ தமிழில் சொன்னோம் அப்படின்னா நொடிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சால்வன்சி அப்படின்னா என்னென்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்சால்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தமாக 14 வேர்டு அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 13 வேர்டும் நீங்கள் பார்க்கலாட்டி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வேர்டோட மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ போய் இன்சால்வன்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அந்த 14 வேர்ட்ஸும் அர்த்தங்கள் அறிவோம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்லேயே போய் எல்லாமே லைன் அணியாக பார்த்துக்கலாம். ஸோ இன்சால்வன்சி அப்படின்னா என்னென்ன, அதாவது நம்ம சால்வன்சியில் என்ன பண்ணோம், த கேபபிலிட்டி ஆஃப் ஃபர்ம் ஆர் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இன்சால்வன்சி இஸ் த இன்கேபபிலிட்டி ஆஃப் த பர்சன் ஆர் அண்ட் என்டர்பிரைஸ் டு பே த டெட். அவங்களுடைய டெட் கொடுக்க, அவங்களுடைய கடனை வந்துட்டு அவங்களால பே பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இன்சால்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திரும்பி செலுத்த இயலாத நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த 10,000 கடனை திரும்பி உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சால்வன்சி. ஸோ திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா இன்சால்வன்சி. ஸோ கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னா அது சால்வன்சி. ஸோ திருப்பி பே பண்ணிடலாம் அப்படி, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா நொடிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களே, ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, நொடிப்பு நிலை. ஸோ இதுதான் வந்துட்டு இன்சால்வன்சியோட மீனிங். ஸோ அவங்க கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இன்சால்வன்சி. அதுவே பேடட்ஸ் அப்படின்னா வரவே வராது, அவன் தரவே மாட்டான் அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இன்சால்வன்சியோட மீனிங். ஸோ பேடட்ஸ் நம்ம பார்க்கும்போது அதோட மீனிங் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வேறு என்ன அக்கௌண்டிங் டெர்மினாலஜி வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு வித் ஆக்கம் சதீஷ்கான். தேங்க்யூ.